இப்போ வந்து உங்கள் நம்ம மக்களுக்காக நான் அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து காட்டில் வந்து உங்களுக்கு செடியை காட்டுறேன். இதுவரை இது ஒரு சிறந்த பெரிய மூலிகை பார்த்துக்கோங்க. இந்த மூலிகை வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா கொல்லிமலையில் தான் இருக்கும் இந்த மூலிகை. இந்த மூலிகை வந்து யாருக்குமே தெரியாத அது அதிசயமான ஒரு மூலிகை பார்த்துக்கோங்க. இதில் எப்படி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து தலைமுடி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகுது, தலைமுடி நமக்கு நிறையா வேணும், கருகருன்னு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து பெரும் கருகப்பிள்ளை. இது பேர் வந்து பெரும் கருகப்பிள்ளை. அப்போ கருவேப்பிள்ளையோட சக்களை தின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கருவேப்பிள்ளையை நம்ம ஆஞ்சி மருதுவணியால் கருவேப்பிள்ளையும் செம்பருத்தி பூவையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி நீங்கள் வெங்காயத்து ரெண்டு சேர்த்து தலையில் தேய்ச்சிட்டு வாங்க. குளித்து முடித்தவனே தேய்ச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நல்லா முடி நல்லா தளத்தலனா முடி வளரும். அது முடி உங்களுக்கு கொட்டவும் கொட்டாது. இது பேர் வந்து பெரும் கருகப்பிள்ளை. சில இடத்துல இருக்கும், சில இடத்துல வந்து இருக்காது. இதோடய விதைகளெல்லாம் இப்போது இல்லை, இந்த விதைகள் வந்து இருக்கு பாருங்கள். இது மாதிரி கருவேப்பிள்ளையில் உள்ள விதை மாதிரியே அப்படியே இருக்கும். இப்போ வந்து இந்த விதைகளை போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்திங்களா கருப்பாக வருதா, விதைகள் கருப்பாக வருதா. இந்த கருப்பாக வர்றதில் முடி வந்து இதே கலரில் தான் கருப்பாகும். உங்களுக்கு வந்து தலையில் டச் பண்ணாலுமே போதும், கரு கரு கருன்னு வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம், எதுவும் பக்க விளவும் எதுவும் உண்டா அப்படி. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சோப்பு அது இது ஷாம்பு எல்லாம் வாங்கி உங்களுக்கு எதுவும் செய்யணும் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் போடுங்க, அது பிறகு நல்லா ஜம்முன்னு வளரும். அது பிறகு எனக்கு நீங்கள் நல்லபடியாக செய்வீங்க பாருங்கள். நீங்களே கேட்பீங்க என்ன மருந்து என்னன்னு. வார வாரம் என்னையை சும்மா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நல்ல மருந்து பார்த்துக்கோங்க இது, சரியா? இந்த விரலில் பாருங்கள் இந்த காய் பற்றிலாம், இந்த பழம், இந்த பழம் வந்து இப்படி தான் கருப்பாகும், முடி வந்து இந்த மாதிரி ஆகும். இலை விட இலை காய் பழம் எல்லாமே போட்டு நீங்கள் செய்தால் இந்த பழத்தில் வந்து ரொம்ப முடி அகாரமாக வளரும், நல்ல சக்தியோடு வளரும். ஆனால் நீங்கள் நேராகவே பார்த்துட்டீங்க நல்லா கருப்பாக இருக்கா, அது மாதிரி இந்த கருப்பையும் இதே போல தான் முடியும் வளரும். உங்களுக்கு இந்த வெள்ள முடியெல்லாம் கருவும் முடியாயிரும். திருப்பி நீங்கள் அலசுனா போயிருமோ அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் எப்போவுமே முடி கரு கருன்னு தான் வச்சுருப்பீங்க. வயசானாலும் கருப்பாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இது வந்து மாதத்தில் ஒரு அஞ்சு தடவையாவது யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தலையிலேருந்து குளித்து அரை ஈரத்தோடு நீங்கள் தேய்ங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி நல்லா கலகலன்னு வளரும். நல்ல முடி ஒரு முடி கொட்டாதுங்க, ஒரு முடி போகவும் போகாது. பிள்ளைகளுக்கு நல்ல முடி நல்லா வளரும். குழந்தைகளுக்கு தேய்க்கணுமா, குழந்தைகளுக்கு முடி வளர்க்கணும், என் பிள்ளைக்கு நல்ல முடி வளர்க்கணும்பாக சில பேர் ஆசைப்படுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கட்டிங் பண்ணி அது பிறகு தேய்ச்சேன்னா இது கருகப்பிள்ளை, பெருங்கருகப்பிள்ளை. இது பேர் பார்த்துக்கோங்க, கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ சேர்த்து மருதுவணி இலை இது மட்டும் சேர்த்து. அதே மாதிரி உங்களுக்கு தெரியலை நம்ம எப்படி நம்ம இந்த மருந்து செய்யணும்னு தெரியலன்னா என்னோடய நம்பரை நான் கீழே கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து கருவேப்பிள்ளைனா இது எங்கேயுமே கிடைக்காது. சில இடத்துல பட்டிக்காட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓடை நம்ம இந்த மாதிரி இடத்துல நாங்கள் நிற்கமே ஒரு காட்டு பகுதியிலே இருக்கும். ஏன்னா சில இடத்துல வந்து இது என்னது அப்படின்னு சிலவருக்கு தெரியாது, சிலவருக்கு இது எப்படி இந்த மருந்துகளை எப்படின்னு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஃபோன் போட்டால் நான் சொல்லுவேன், வார வாரம் உங்களுக்கு நான் பெற்று கொடுக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உள்ள பழத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பழம் வந்து ரொம்ப சக்தி கூடுனது பார்த்துக்கோங்க. இந்த பழத்தை எடுக்க எடுக்க வந்து இந்த பழம் வந்து ரொம்ப ஓவராகவும் இது பண்ணும். உங்களுக்கு முடியும் வெள்ளை முடி விழுகவே விழுகாது, கருப்பாக தான் இருக்கும். எப்போவுமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கருகருன்னுவே இருக்கும். நீங்கள் என்ன தேய்ச்சிங்கன்னு அடுத்தவங்க உங்களை பார்த்து இத்தனை வயசில் நீங்கள் உங்களுக்கு நரைக்கலையா அப்படின்னு அளவில் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.